வெல்கம் டு பப்ஜி லைக் தமிழ் ஐடி சேனல் நான் தான் உங்க பிரசாந்த் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா சோலோ சஸ்டியோவில் ஒரு சூப்பரான வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போறீங்க கண்டிப்பாக அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லாக பாருங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆள் போட்டுவாங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்ல தமிழ்ல நம்ம கண்டெடியோ கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வைஃபை அவைலபிள் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவும் போடுவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் பிள்ளைகள் போட்டுவாங்க இப்ப நம்ம கேம் கூட போய் கேம்ல பத்தி பேச ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம லேண்ட் ஆகிடுறது கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு பேசுன்தான் இந்த பக்கத்தில் ஃபிளைட் போச்சுனாலே என்னோட ஃபேவரட் இருக்கும் நான் இந்த இடத்துல தான் லேண்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் இறங்கிட்டு இருக்கும் முடிச்சளவுக்கு ஃபாஸ்டா லேண்ட் ஆயிருக்கும் நம்ம கூட இன்னொரு டியோ இறங்கி அவனு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லூட் அடிப்பாங்க நம்ம ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லூட் அடிச்சுட்டு ஒரு போஷன் பிடிச்சி அவன் அடிக்கணும் அப்படின்றத என்னோட ஆக்சுவல் பிளான் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருக்கோம் கொஞ்ச நாள் நம்ம லூட் பண்ணுறதுக்கு அப்புறம் கிடைச்சது சேம் டைம்ல எணி பாத்தனா ஏறி வர அவனும் அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆகிட்டான் முடிஞ்சளவுக்கு அந்த சைனில் அடுத்த பண்ணேன் அவன் டீம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் முடிஞ்சளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு இந்த ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் தேவன லூட் அடிச்சலான்ட்டு இவன்ட்டு கொஞ்சம் லூட் அடிச்சேன் பட் ஆனால் இவன் ஒன்றும் பெருசாக கிடைக்கல இருக்க ரூட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அவனை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி போயிட்டு மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவன் டீம் வந்துட்டு ஆனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்கிறேன் இது ஒரு பாட்டு இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு புள்ளட் ஆகிட்டு அடி ஆகிட்டு அதுவும் தப்பிச்சிருச்சு ஸோ இந்த பாட்டை பார்க்க வேணா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான் அவன் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து எங்கே போனே தெரியல சரி ஓகே நம்ம தனியாக இருந்து சமாளிக்கிற கஷ்டம் வந்து இடத்தோட்டு காலி பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு ஒன்று இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா முழுசு அழுத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா முழுசு அழுத்தி விடுறேன் அந்த இடத்துல ரெண்டு கில்லு மட்டும் தான் கிடச்சிருக்கு ஒரு பிளேயர் கில்லு ஒரு பாட்டு கில்லு இதுக்கு மேலே எந்த ஒரு பாட்டு அடிக்க போகிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயர் மட்டும் தான் அடிக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோட்டர் சைடு போகலாம் ஏன்னா வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு ப்ரொமோட்டர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண மாதிரி சரி அந்த இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொமோட்டரோட ரிஜிக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் ரிஜில் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று இருந்துச்சு ஓகே இந்த தீர்ச்சோல் பார்த்தீங்கன்னா இனிமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரிங் சவுண்ட் உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் ஃபயர் பண்ணி காட்டிட்டான் பாட்டு மாதிரி ஃபயர் பண்ணுறான் பட் ஆனால் கீழே கார் நிறுத்தி வச்சுட்டு மேலே பாட்டு சொல்லுனா எவனாச்சும் ரொம்ப வேணாம் ஒரு குழந்தை கூட நம்பாது ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பொசிஷன் தெரியட்டும் அவன் வந்து எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மூப்பு படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா நவுந்து நோந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் நானும் ரொம்ப நேரமா இவனுக்காக டைம் ஸ்பெண்ட் இருக்க இந்த இடத்துல நான் இங்கே நிற்கிறேன் அப்புறம் பார்த்து லெஃப்ட்டில் சுற்றி போய் அங்கே நிற்கிறேன் எந்த இடத்துலயுமே அவனும் மாதிரி தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கெல்லாம் போட்டேன் ஸ்மோக் ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படி விழுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயந்துக்கிட்டது ஜனம் பார்க்க வரும் படிக்கலாம்னு சொல்லி நினைச்சேன் அப்பையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கோ ஒழுங்கொர்க் அவுட் ஆகலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கீழே தான் தேவைலா புகஞ்சுட்டுருக்குது இதுக்கப்புறமும் இவனுக்குமாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தால் அந்த கேமில் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கூட பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகாது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜன்னல் டேதான் இருக்குது ஏன்னால் அங்கே இருந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ வந்தா கூட

இவன் தான் தனியாக வந்து அடி வாங்கியிருக்கான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட அடி வாங்கினால அவனோட டீம் மட்டும் கூட இவன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சரி இவன் என்னென்னா எனக்கு தெரியல சரி ஓகே இவன் கிட்ட தேவையான லூட்டில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கோப்பை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா திரேசா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துட்டு காலி பண்ணிட்டு போகலான்னு போயிட்டு இருக்கேன் போய்ட்டு இருக்க சேவன் டேவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எவனோ பாட் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் அடிச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே ஒரு பிளேயர் உடைஞ்சிட்டு இருக்காப்பில் நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கனெக்ட் பண்ணுறேன் ஒரு சில புள்ளுட்டு மேலே போடுது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை மட்டும் நிற்கல ஆற்ற நோக்கி வேகமாக ஓடிட்டே இருந்தான் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிட்டு மேலே பட்டுச்சு லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் குறித்து ஹீல் பண்ண முடியாது பட் இருக்க லைஃபே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறது பிளான் போட்டு தண்ணியில் ஓடிட்டுருக்கான் நானும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விடவே இல்லை நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த தரைக்கு மேலே வந்து தானும் அப்போ நீ என்கிட்ட செத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் டேராக போக ஆரம்பிச்சிட்டேன் பட் நான் வாப்பில் இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா எனக்கு பின்னாடி எவ்வளோ என்ன போட்டு தரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நான் முன்னாடி அவனை ஸ்கோப் பண்ணி பார்க்குறேன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அவனை செருக்கானு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிட்டேன்

ஓகே இப்ப இவனோட கதை முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் என்னோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம பின்னாடி அடிச்சவ எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தேன் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியல ஜோன் வேற போட்டானுங்க சரி ஓகே இந்த வீட்டு பக்கத்தில் போயிட்டு அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே எங்க தான் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலே நானும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கேன் இந்த ஓட்டு வீட்டை கவர் எடுத்த மாதிரி அப்படியே சுத்திட்டு போறேன் அவன் இருந்து அடிச்சா நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மெயின் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கேன் சோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் தான் அடிச்ச மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிட்டு இருந்து ஒரு கிடைச்சி எங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்தப்பல ஒரு சில பொருட்டு பார்த்தீங்கன்னா மேல கனெக்ட் ஆச்சு ஆனால் அவனும் பார்த்தீங்கனா அவுட் ஆஃப் சோனு நானும் அவுட் ஆஃப் சோனு முடிஞ்சளவுக்கு ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது முடிவு பண்ணிட்டேன் அது முன்னாடி நேரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கெட் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணலாம் ஹீல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படியே ஹீல் பண்ணிட்டு இந்த பில்டிங் உள்ள உள்ள போயிட்டோம்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் நேரடி கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் உள்ள வந்துட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நேரம் தூக்கி போட்டோம்னா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போகிறேன் பட் எனிமே இருக்கானானே இருக்கானே தெரியல எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு சைலண்ட் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படியே சைலண்டாக இருந்துச்சு சரி ஓகே பக்கத்தில் போய் டேர் எடுத்துக்கலாம் என்னென்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏரி ஏறி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த இடத்துல போய்ட்டு செக் பண்ணுறேன் என்ன மாதிரி நான் இப்போ அவன் இடத்துக்கு தேடி வந்திருக்கேன்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துக்கு அவன் அப்படியே சுற்றிட்டு வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் இடத்துக்கு அப்படியே வந்தேன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கோமாளிக்கான மாதிரி ஹீல் பண்ணுறது அவ்வளோ அப்படியே புடலில் அடிச்சு அவனை தூக்கி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ யூன்ட்டு தேவையான நூட்டில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலும் பண்ணி ஜோனுக்குள்ளே போயணும்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்லாம் போயிட்டு இருக்காது அது பக்கம் எனக்கு சவுண்ட்லாம் லேட்டே கேட்குது பட் ஆனால் மேப்பில் எந்த ஒரு மார்க்கும் காட்டல ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியும் முன்னாடி

நிறுத்தாம ஓடிட்டே இருந்தாப்ல நான் ரைட்ல ஏத்துன மாதிரி லைட்டா போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன் அது பாத்தீங்கன்னா வீல் ஏறி வயலில் செத்துட்டாரு சோ மொத்தம் பாத்தீங்கன்னா ஏழு கிளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யூண்டி லூட் அடிச்சிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பலாம் சொல்லி முடி பண்ணுவோம்ல நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பானாசுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்க மாதிரி ஃபீல் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கேன் சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைட் போயிட்டு இருக்கு அது இப்ப லெஃப்ட் லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்த அடிக்கிறான் அந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒருத்த அடி வாங்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான் அந்த ரைட்ல ஓரவன பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு சாவடி சொல்லி நினைச்சு கார விட்டேன் பட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட பாத்தீங்கன்னா மேல படல அதுக்கப்புறம் மிஸ் ஆயிட்டான் உடனே தாம்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நானும் டாப் கேரம் மேல போய் ரெடியா இருந்தாப்ல நான் லெஃப்ட் ரைட் மூவ் போட்டு அடிச்சதுல அவனு செத்து போயிட்டான் சோ இப்ப பாத்தினா மொத்த எட்டு கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப இவன்ட்ட தேவன லூட் அடிச்சிட்டு பாத்தினா இவன அடிச்ச பிளேயர் நம்ம அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு பாத்தினா கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லி கீழ குதிச்சிட்டு நம்ம டேஷ் இருக்குல அந்த டேஷ் எடுத்துட்டு பாத்தினா அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்குல பாத்தினா சரி எங்க இருக்கான்னு தெரியல நம்ம ஜோனுக்குள்ள போறலாம்னு தான் ஜோனுக்குள்ள தான் போனேன் பட் இவனா பாத்தினா வாண்டடா கை வச்சு மாட்டி பாப்பல கரெக்ட்டா வண்டி எடுத்து ஜோனுக்குள்ள போகல பாத்தினா சடசடனு வண்டி மேல புல்லட் ஸ்ப்ரே பட்டுச்சு சரி ஓகே தலைவா நீ வந்து அடிச்சு கூப்பற அளவுக்கு பெரிய லேடி அப்படி சொல்லிட்டு பாத்தினா நான் அந்த மரத்தை கிட்ட பாத்தினா குத்தி நிறுத்திட்டேன் இந்த இடத்துல பாத்தினா திடீர்னு கிளிட்ச் ஆயிடுச்சு எனக்கு ஏதோ தரைக்குள்ள நான் பூந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னால பாத்தினா ஒழுங்கு

ரொம்பவே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு நான் பார்த்தீங்கன்னா நேரில் ட்ரை பண்ணிட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்ட்டில் பிக் பண்ணி அடிச்சதில்ல அந்த பைப்பில் கரெக்டாக மாட்டிட்டு அப்பில் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பதிமூணு கில் அடிச்சு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜிஜி போட்டிருக்கோம் ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆள் போட்டுக்கோங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன் இதில் நம்ம பி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காட்டிருப்போம் அதில் அவுட் ஆனால் டப்ளியூபி பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் அடிச்சிருக்கோன்றதை கரெக்டாக சொல்லுங்கள் அந்த வினஸை இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நான் சட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் சாரி கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்வன் சப்போர்ட் ஒரு ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் நான் நம்புறேன்